திருமயம் சட்டமன்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நான் ரகுபதி, கழகத்துடைய பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரப்போகிறது என்று பத்திரிகைகள் எல்லாம் கூடிய கவிதை பித்தன் அவர்களே, நைனா முகமது அவர்களே, சொல்லல நாம தான் சொன்னோம், என்ன மதுவிலக்கு கட்டாயமாக அமுல்படுத்தப்படும் சொன்னோம். மதுவிலக்கு கட்டாயமாக அமுல்படுத்தப்படுறேன்னா இப்போ உங்கள் மாவட்டத்தில் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு பல மாவட்டத்தில் பெரும்பாலோருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அந்த பெரும்பாலோர் கஷ்டமாக இருக்கிற அந்த மாவட்டத்திலையும் சேர்த்து நம்ம கட்டாயமாக கொண்டு வரோம்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே ஒரு ரெண்டு தரம் மூன்று தரம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆட்சி நடத்துகிறப்போ ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி பார்த்து முயற்சி பண்ணால் எவ்வளவு கோடி வரும்னு பார்த்தா இத்தனை கோடி நஷ்டம் வரும், இவ்வளவு கோடி இழப்பு வரும், இந்த இழப்பு வரக்கூடிய இந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாதுன்னு விட்டோம். அப்படி விட்ட காரணத்தால் அந்த வியாபாரம் மது விற்கிறது இன்றைக்கு நாட்டில் கொஞ்சம் பெருகி பெருகி போச்சு. அதுவும் இந்த ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மது பெருகி வளர்ந்து அது காரணமாக உயிர் குறை, குழந்தைகள் குறை, பெரியவர்கள் குறை, இந்த குறைகள்லாம் நடக்குது. ஆக இதெல்லாம் நடக்கிற காரணத்தாலே தான் மது விலக்கை கட்டாயமாக கொண்டு வருவோம்னு சொல்கிறோம்.